மாவட்ட நிர்வாகம் மற்றும் காரைக்கால் போக்குவரத்து துறை சார்பாக அனைத்து அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் கல்வி கற்கும் போதே பழகுனர் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் நிகழ்வு இன்று மாலை அவ்வையார் அரசு பெண்கள் கல்லூரியில் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் திருமதி சந்திரபிரியங்கா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்வில் வட்டார போக்குவரத்து துறை அதிகாரி அங்காளன், கல்லூரியின் முதல்வர் பாலாஜி, உதவி போக்குவரத்து அதிகாரி கல்விமாறன் மற்றும் பேராசிரியர்கள் மாணவிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் பாலாஜி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். மேலும் நிகழ்வில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மக்கள் சேவைகளில் அரசு ஊழியர்கள் இல்லம் தேடி சென்று உதவும் நோக்கத்தில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும், முதல் முதலில் இந்நிகழ்வு மகளிர் கல்லூரியில் நடைபெறுவது பெருமைக்குரியது என்றும் கூறிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மாணவ மாணவிகள் இருசக்கர வாகனங்களை ஓட்டும்போது அதில் பயணிக்கும் போதும் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும், மேலும் கையில் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் என்றும், போக்குவரத்து விதிகளை மாணவ மாணவிகள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆட்சியர் அவர்கள் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 8 மாதத்தில் 24 விபத்துகள் நடந்துள்ளதாகவும், இது மிகவும் அதிகமானது என்றும் கூறிய ஆட்சியர் அவர்கள், குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் பயணித்த 19 பேர் இதில் இறந்துள்ளனர் என்றும், இவர்கள் யாருமே ஹெல்மெட் அணியவில்லை என்றும் கூறினார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது போல உங்கள் உயிர் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். மேலும் கல்லூரி முதல்வர் மாணவர்களே ஹெல்மெட் அணிந்து கொண்டு வரும்படியாகவும், அதற்குண்டான விழிப்புணர்வை அளிக்கும்படியும், ஹெல்மெட் அணியாமல் மாணவ மாணவிகள் கல்லூரிக்குள் அனுமதிக்கக்கூடாதென்றும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாணவிகள் பழகுனர் ஓட்டுநர் உரிமம் அளித்த அமைச்சர் அவர்கள் பேசுகையில், முதலில் ஆட்சியரை பாராட்டினார். ஒரு நல்ல விஷயம் எப்பொழுது செய்தாலும் அதற்கு ஆட்சியர் உடனடியாக ஒத்துழைக்கிறார் என்றும், இதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார். புதுச்சேரியில் மகளிருக்கு என்று பிங்க் பெட்ரோல் பங்குகள் செயல்பட்டு வருகிறது என்றும் கூறிய அமைச்சர் அவர்கள், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போக்குவரத்து துறையில் சனிக்கிழமைகளில் மகளிர் ஓட்டுநர் பழகுனர் உரிமம் அளிக்கப்பட்டு வருகிறது என்றும், அதன் தொடர்ச்சியாக இந்நிகழ்வு நடைபெறுகிறது என்றும் கூறினார். மேலும் மாணவிகள் ஹெல்மெட் அணியாமல், லைசன்ஸ் இல்லாமல் இருசக்கர வாகனங்களில் பயணிக்கக்கூடாதென்று அமைச்சர் அவர்கள், போக்குவரத்து துறை அதிகாரிகள் இருவருக்கும் லைசன்ஸ் வழங்கும் பொழுது ஹெல்மெட்டுக்குண்டான விழிப்புணர்வையும் இவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நிகழ்வில் இக்கல்லூரியில் படிக்கும் சுமார் 1200 மாணவிகள் 550 பேருக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தயார் நிலையில் உள்ளது எனவும், மீதமுள்ளவர்கள் லைசன்ஸ் வைத்துள்ளார்கள் எனவும், ஒரு சில வாரங்களில் மற்றவர்களுக்கு அளிக்கப்படும் என்றும் கூறிய அமைச்சர் அவர்கள், இன்று 21 மாணவிகளுக்கு பழகுனர் உரிமத்தை வழங்கினார். 16 வயது கடந்த மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இச்சான்றிதழ் வழங்கப்படும் என மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திரபிரியங்கா அவர்கள் தெரிவித்தார்.